ஒரு படம் அண்ணா எப்படி இருக்கணும், ஒரு ஒரு சமுதாய மாற்றத்துக்கு உண்டான படமாக எல்லாமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் அந்த மாதிரி ஒரு சமுதாய மாற்றத்துக்கு உண்டான ஒரு திரைப்படங்களை நம்ம கையாளும் பொழுது எண்ட் ரிசல்ட் என்ன, அதனுடைய ரிசல்ட் என்னென்னா ஒரு அரசாங்கமே அந்த படத்தை வரவேற்று அதுக்கு அந்த ஆதார் இல்லாத அந்த தெருவிலே வாழ்கிற மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆதார் கார்டை கொடுத்து அவங்களுக்கு ரேஷன் கார்டை கொடுத்து கௌரவிக்கிறது, அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதுனா நிச்சயமாக அந்த இயக்குனர் சங்கம் உங்களுக்காக நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். இதுதான் மேட்ரு. நீங்கள் கமர்ஷியலாக படம் எடுங்க, சிரிக்க வையுங்க, 10 பேர் சிரித்தா அதுக்கும் சந்தோஷம். ஆனால் மதக்கலவரங்களையோ இனக்கலவரங்களையோ தூண்டுகிற விதமாக யாருமே படம் எடுக்காதீங்க, தயவு பண்ணி சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தேசம் போயிட்டுருக்கிற போக்கு வந்து ஒரு அமைதியான இந்தியாவை தான் நம்ம பார்த்துருக்குறோம். நான் வந்து 1957 எலெக்ஷன்லேருந்து நான் பார்த்துருக்கேன், 57 பிறந்தவன், 62 எலெக்ஷனில் நம்ம பார்த்துருக்கேன். நம்ம மேட்டுப்பாளையத்தில் அப்போ வந்து காமரேட் வெள்ளிங்கிரி நின்னப்போ இவருக்கு தெரியும். அப்போ இருந்து நான் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா கூட நான் போவேன். இந்த எலெக்ஷன் சமயங்களில் எப்படி வாக்கு சேகரிக்கிறேன், அப்போ இருந்த அந்த பண்பாடு அதெல்லாம் மாறிப்போச்சு. இப்போ வேறு களங்களை தூக்கிட்டாங்க, கையில் வேறு ஆயுதங்களை தூக்கிட்டாங்க. அப்போது வந்து ஒருபடி அரிசி வேணும்னாங்க, கொடுப்போன்னு சொன்னாங்க. அப்புறம் காமராஜர் என்னாச்சு, கருப்பட்டி விலை என்னாச்சுன்னெல்லாம் வச்சாங்க. அப்போ இருந்த இது அவ்வளோதான். ஆனால் தனி மனித தாக்குதல்கள் அரசியல்வாதிகளால் கொஞ்ச காலமாக, ஒரு 15 வருட காலமாக, இது வந்து நமது நாட்டுக்கோ நமக்கோ நம்மளுடைய வளர்ச்சிக்கோ, நம்ம எல்லாம் படிக்கிறவங்க ஜாஸ்தி ஆகும்போது நம்மளுடைய நாகரிகம் அதிகமாகும். நான் எதுக்கு அண்ணனை எல்லாம் வச்சு நான் சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் படித்தவங்க, இவர் தமிழில் பேசுகிறத நான் ரொம்ப ரசித்து கேட்பேன். அதே மாதிரி விஷயங்களை மட்டுமே எடுத்து அதை வந்து சபையில் வச்சு அதுக்கு தீர்வு காணணுமே தவிர பொது வழியில் அதை வந்து அரசியலுக்காக மக்களை தூண்டிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் இன்னும் பிற கட்சிகளாக இருந்தாலும் அனைத்து கட்சி தலைவர்களையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த திரைப்படம் பொள்ளாச்சி, அதிமுகவை சேர்ந்த ஒரு தம்பி எடுத்திருக்காரு, சந்தோஷம், பாராட்டக்கூடியது. குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பது எல்லாருடைய எண்ணமும் கூட, அது எங்களுடைய எண்ணம். ஆனால் ஒரு படத்தை எடுக்கும்போது, அதாவது இந்த மாதிரி குறிப்பான படங்களை எடுக்கும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு இயக்குனரை நான் சொல்கிறேன், இதில் என்னென்ன நடந்தது என்பது சொல்லப்பட்டது ஒன்று, தெரிந்து கொண்டது என்று ஒன்று, அப்புறம் வந்து புலனாய்வு துறையின் மூலமாக என்னென்ன செய்திகள் வந்தது என்பது ஒன்று, பத்திரிகையில் வந்த ஊடகங்கள் வழியாக வந்தது ஒன்று, இது எல்லாம் இல்லாமல் சில விஷயங்கள் வந்துட்டுருக்குமில்ல, அது ஒன்று கற்பனை விஷயங்கள். ஸோ இது எல்லாம் ஊராய்ந்து சீராய்ந்து எது சரி என்று நமக்கு படுகிறதோ, எது சரியாக இருக்கும் என்று தோன்றுகிறதோ, அந்த ஒரு என்னப்படி இன்னும் இந்த கேஸ் இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். ஆக இது வந்து மிக மிக கவனமாக கையாளப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை மட்டும் நான் தெரிவித்துக்கிறேன். எப்படி கையாண்டிருக்கிறார் நமது சகோதரர் என்பது தெரியாது, சிறப்பாகவே கையாண்டிருப்பார் என்று நான் நம்புவோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை.